வேலை நிறைவேறுமா? அது தலைவரை தான் கேட்கணும். எங்கடா தலைவரே? தனி மலரா போறல அதான் இந்த மயக்கம். ஆமா, நீங்க பொண்ணு கேட்க வந்த விஷயம் மலர் தெரியுமா? டேய், அவசரமா வர சொன்னதே அவன் சித்தப்பன் தானா? டேய் மதி, என்னதான் கம்பெனில மலருக்கு நான் மேனேஜரா இருந்தாலும் கல்யாணம் வரும்போது அப்படியே வேத்து படபடன்னு இருக்குப்பா. ஐயா, எங்கயா நீங்க பயப்படுறீங்க? நீங்க யாரு? சூர்யா கார்மெண்ட் கம்பெனியோட மேனேஜர். நீங்க மாப்பிள்ளையா கிடைக்கிறதுக்கு என் மொவ புண்ணியம் பண்ணிருக்கு. தேங்காய் பழம் வாங்கின கையோட இதையும் சேர்ந்து வாங்கிட்டு வந்தீங்களா? சரி சரிங்க, நானு நிச்சயத்தை முடிச்சுட்டு சித்தப்பா சேர் எடுத்து போடுங்க. என்ன சார், கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? தேங்காய் பழத்தோட வந்திருக்கீங்க? இல்ல மலரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரல, என் குடும்ப விளக்க தேடி வந்திருக்கேன். எனக்கு புரியலையே. ஆமா மலரு, உன்ன எனக்கு நிச்சயம் பண்ண வந்திருக்கேன். உங்களை யாரு வர சொன்னது? உங்க சித்தப்பா தான். என்னால் வரதட்சணெலாம் கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் எனக்கு வாழ்க்கை என் பொண்ணுக்கு வாழ் கொடுங்கன்னாரு. பாவம், நீயும் 3 வருஷமா 3000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குற. சரி, நாம் வாழ் கொடுக்கலான்னு பேச வந்திருக்க மலரு. உங்களை என் சித்தப்பா தானே வர சொன்னார், அப்போது அவரே கட்டிக்கோங்க. என்ன மலரு சொல்கிற? உன்னை கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன். ஆஃப்டர் 3000 ரூபா சம்பளம் வாங்குற நீ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற என்ன பார்த்து பிடிக்கலைங்கிற? தெருவுல படுத்துட்டு வந்தாலும் நாயை கூட கொஞ்சலாம், தெய்வமே ஆனாலும் குரங்க கொஞ்ச முடியுமா? அப்ப நான் என்ன குரங்கா? ஆமா, மனுஷ ரூபத்துல. என்ன தலைவா உன்ன பார்த்து குரங்குன்னு சொல்றான்? நீ மூடு, எனக்கு தெரியாத நீ வேற புரிய வைக்கலையா? அடிய மலரே, என் மானத்தை வாங்கிட்டு இல்ல பாக்குறேன், நீ எப்படி இன்னொருத்தர கட்டுறேன்னு பாக்குறேன். யோ குடியாரா, உன் பேச்சு கேட்டு வந்தேன் பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். அடிய மலரு, வெளியே தான் கழட்டி விட்டுருக்கேன், எடுத்து அடிக்கிறதுக்குள்ள திரும்பி பார்க்க முடியும். ஏய், உன் கம்பெனி மேனேஜர் நீ, நான் பார்க்குறேன் நீ எப்படி இந்த வேலையில் இருக்குன்னு பார்க்குறேன். சித்தப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரை கேட்டு இந்த காரியத்தை பண்ணீங்க? இல்லைம்மா, சூர்யா கம்பெனியோட மேனேஜரு நல்ல இடம், அதனால தான். வாய் மூடுங்க. அவனை பத்தி நல்லவனா கெட்டவனா உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க சித்தப்பா, நீங்க தினமும் எவ்வளவு வேணா குடிங்க, நான் ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரி என் குடையை கெடுக்காதீங்க. என்னை பெத்தவங்க உயிரோட இருந்தா இந்த மாதிரி கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து பேசுமா? எல்லாம் என் தலை எழுத்து. பாத்துமா சித்திரா, பாத்து. ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏன் திரும்ப திரும்ப நடந்ததையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிற? இப்ப பாரு, தேவையில்லாத வாந்தி மயக்கம், திடீர்னு ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணோடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல தெரியுமா? நடந்ததையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருந்தா எப்படிமா? சித்ரா, நீ இப்போ 3 மாசம் கர்ப்பமா இருக்க, அதனாலதான் இந்த வாந்தி மயக்கம் எல்லாம். ஏமா, உனக்கு கல்யாணம் ஆகி 15 நாள் உன் வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அவர் இல்லாத சூழ்நிலையில இந்த குழந்தைய பெற்று உன்னால வாழ முடியுமாம்மா? பேசாம கருவை கழிச்சிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாலும் பிடிவாதமா இந்த குழந்தைய பெற்றே தீருவேங்கிற. ஏம்மா ஏம்மா, உனக்குன்னு ஒரு எதிர்காலம் வேண்டாமா? யோசிச்சு பாருமா. அண்ணா,
ஏன் எதிர்காலம்? ஏன் நம்ம குடும்பத்தோட எதிர்காலமே? எனக்கு பிறக்க போகிற இந்த குழந்தை கையில் தானே இருக்கு. 10 வருஷமா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு நீ தவிக்கிறத பார்த்தோம். நான் இந்த குழந்தைய கழிக்கணுமா? வேண்டாம். அப்புறம் நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போயிடும். சித்ரா, முளைச்சிருக்கிற பயிருக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இருக்கிற நிலத்துல பயிர் முளைக்கல. சித்ரா, ஆண்டவன் நம்ம குடும்பத்துக்கு அளவு கடந்த வசதியும் கொடுத்துட்டான், அளவு கடந்த வருத்தத்தையும் கொடுத்துட்டான். இப்போ அதையும் அனுபவிக்க முடியல, இதையும் அனுபவிக்க முடியல. அம்மா, சித்ரா, சூர்யாவுக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணலான்னு பொண்ணு பார்த்துருக்கேம்மா. அப்படியா? யாருக்கு அந்த பொண்ணு? வேற யாரும் இல்லைம்மா, நம்ம ஆபீஸில் வேலை செய்கிற பொண்ணு தான்ம்மா. பேர் மலரும்மா. அந்த பொண்ணு பேர் மலரும்மா. அந்த பேர் மாதிரியே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா. அந்த பொண்ணு சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம குடும்பமே பூத்து குலுங்குன்னு நம்ம ஜோசியரே சொல்லிட்டாரம்மா. அதனால தான் அந்த பொண்ணோட சித்தப்பாவை சம்மந்தம் பேச வர சொல்லியிருக்கிறம்மா. அப்பா, அன்னைக்கு இதில் முழு சம்மதமாப்பா? என்ன சித்திரா அப்படி சொல்லிட்டேன், இதில் எங்களை விட உங்கள் அன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷம். சத்தியமாக சொல்கிறேன், பைரவிய மாதிரி ஒரு பெருந்தன்மையான மனசு யாருக்குமே வராது தெரியுமா? அவளுக்கு தான் ரொம்ப இஷ்டம். இந்த ஆதியை வேற வர சொல்லியிருந்தேன். ஓ, இவ்வளோ நேரம் நீ உள்ளதான் இருந்தியாப்பா. சாரி, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வெளியே லேட் ஆச்சுன்னு நினச்சேன். ஓகே ஓகே, அந்த ஸ்டாஃப்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் எடுத்துட்டீங்களா? ரைட். ஆமாம், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மலர் தான் இனிமே உனக்கு சின்ன அஜமானியம்மா. புரியல? எஸ், மலர் தான் நான் ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன். சார், போய் போய் ஒரு சாதாரண, அதை விட சாதாரண நான் தான் அது. யாருக்கு என்ன தகுதின்னு உனக்கு இப்போ புரியாது, நீ போக போக புரிஞ்சுக்குவ. அதுவும் இல்லாமல் ரெண்டாவது கல்யாணங்கிறதுனால பெருசாக யாருக்கும் சொல்லாமல் சிம்பிளாக நம்ம முருகன் கோயிலே கல்யாணத்தை முடிச்சிருவோம். நீ உடனே அதுக்குண்டான ஏற்பாட்டை பார். சார், தெய்வானையோட வள்ளியும் சேர்த்துறீங்க. இல்லை, பைரவிங்கிற தெய்வத்தை கூட மலரையும் சேர்த்துறேன். என்றைக்கும் மனமாக இருக்கும். அதான் சார் யாசியம். என்னோட முதலாளி நீங்கள் பைரவியும் பகுட்டமா, மலரும் மனமா, குழந்தையும் குட்டியுமா இருக்கணும். கடைசி வரைக்கும் நானும் உங்கள் கூடவே இருக்கணும். இதான் சார் யாசியம். நானும் அப்பாவும் உடனடியாக அண்ணியை பார்க்க போகணும்னா? எந்த அண்ணியு கொஞ்சம் விவரமா சொல்லுமா? புது அண்ணே தான். சித்ரா, நீங்க மட்டும் பார்த்தா எப்படி? எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்றதுனால நானே இன்னும் கரெக்டாக மலர் யாருன்னு எனக்கு தெரியாது. வாங்க, நானும் வரேன், எல்லாம் ஒன்றாவே போய் பார்ப்போம். சரி ஆதி, நீங்க ஆஃபீஸில் வெயிட் பண்ணுங்க, நான் மலர் வீடு வரைக்கும் போயிட்டு தரேன். வாங்க போகலாம், காரில் போகலாம். பாவி, நான் ஆசைப்பட்டேன், நீ அடிச்சிட்டியடா. அடியே மலரு, ஒரு மலையவே சாச்சிட்டியே. இவனுக்கு நீ ரெண்டாவது வாக்கப்பட போறியா? வாரிசு இல்லாத குடும்பத்தை காலி பண்ணிட்டு காலப்போக்கில் சொத்தை ஆட்டை போடலான்னு பார்த்தா நீ இவனுக்கு ரெண்டாவது வாக்கப்பட போறியா? அடே முட்டாள் முதலாளி சூர்யா, உனக்கு சூத்துல மச்சமுடா. டேய், உன் சொத்தை பார்த்து கூட எனக்கு பொறாம இல்லடா. அதே அப்புறம் உனக்கு மட்டும் வாட்டர் பெட்டு மாதிரி ஒண்ணு, அப்படி வஞ்சி கொடு மாதிரி வெண்ணு அமைச்ச. ஏடா பரதேசி, 10 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு பாரின் சரக்கு கேக்குதா? டேய் மவனே, நீ மூடிய மட்டும்தான் உடைக்க முடியும், முழுசா குடிக்க முடியாது, குடிக்கவும் விட மாட்டேன். டே சூர்யா, இனிமே உனக்கு சுக்கர திசை இல்லடா, சூரிய திசை. அதுல எரிஞ்சு சாம்பலாக போறேன். இல்ல, நான் சாம்பலாக்க போறேன்.